ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎம் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குடிநீர் குழாயில் சாராயம் என்ன ஆச்சரியமாக இருக்கா, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தானத்தோட காமெடி பாணியில் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, இந்த மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள குணா மாவட்டத்தில் சன்சோடா ரகுக்கர் ரெண்டு கிராமம் இருக்குங்க. அந்த ரெண்டு கிராமமுமே காட்டுக்குள்ளே இருக்குங்க. காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சாராயம் காசத்தை போலீஸாருக்கு ரகசிய தகவல் கிடச்சிருக்குங்க. அந்த தகவலை வச்சு போலீஸார் அங்கே சர்ச் பண்ண போயிருக்காங்க. அப்படி போய் அவங்களுக்கு எங்கேயுமே சாராயம் காய்ச்சி விற்கிறதா ஒரு தடயமும் கூட கிடைக்கலங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க. அங்கே இருக்கிற குடிநீர் குழாயை திறந்து பார்த்துருக்காங்க. அப்படி திறந்து பார்த்ததுல தண்ணீருக்கு பதிலாக சாராயம் வந்திருக்குங்க. கேட்குற நம்மளுக்கே இப்படி இருக்கே, பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் யோசிச்சு பாருங்களா. குடிநீர் குழாயை சுற்றி பள்ளம் தோண்டியிருக்காங்க. அப்படி பள்ளம் தோண்டி பார்த்ததுல 7 அடி ஆழத்தில் ஏராளமான சாராய பேரல்கள் இருந்திருக்குங்க. அந்த பேரல்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சு போலீஸார் அழிச்சிட்டாங்க. சாராயம் காய்ச்சி பேரலில் ஒழிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் 7 அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி புதைச்சியும் வச்சுருக்காங்க. புதைச்சி வச்சது மட்டும் இல்லைங்க, பைப்பெல்லாம் வச்சு செட் பண்ணி தேவையான போய் எடுத்து விற்றுக்கலான்னு யோசித்த மூளை இருக்கே, ஐயோ வேற லெவலுங்க. சந்தான காமெடியில் கூட மோட்டரில் தாங்க சாராயம் வரும். ஆனால் இங்கே குடிக்கிற தண்ணீர் குழாயிலே சாராயம் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி போலீஸாக விசாரித்ததில் 8 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தகவல் வந்திருக்குங்க. அந்த 8 பேரையும் தேடி வராங்க. 8 பேர் கிடைச்சிட்டாங்களான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பீங்க. அவங்க கிடைச்சிட்டாங்களா கிடைக்கலையான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபா.